வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து எக்கனாமிக்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இது 2013லேருந்து 2020 வரைக்கும் கேட்ட எக்கனாமிக் கொஷின்ஸ் மட்டும் இருக்குது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு, பொருளியல் ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் மிக முக்கிய மனிதனை பற்றியும் ஆராய்கிறது. ஒரு பக்கம் வந்து செல்வம், மறுபக்கம் வந்து மிக முக்கிய மனிதனை பற்றியும் ஆராய்கிறது அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆல்ஃப்ரட் மார்ஷல். யார்? ஆல்ஃப்ரட் மார்ஷல், ஓகேவா? அடுத்த க்வெஸ்சன், பின்தங்கிய நாடுகளில் குறைவாக மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம் என்று கூறியவர். பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னது யார்? ராக்லர் நர்கஸ், ஓகேவா? ராக்லர் நர்கஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, குறைவான மூலதன ஆக்கம் தான் வறுமைக்கு காரணம்னு நறுக்குன்னு சொன்னது யாருன்னா நர்கஸ், ஓகேங்களா? ராக்லர் நர்கஸ், ஓகேங்களா? அடுத்தது, இந்திய மக்கள் தொகையானது 1901 238.5 மில்லியனாக இருந்தது, 2001 எவ்வளோவா மாறுச்சு அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? 1027 மில்லியனாக மாறுச்சு, ஓகேங்களா? 1027 மில்லியன், ஓகேங்களா? இதே 2011 கணக்கெடுப்பில் வந்து 122 மில்லியன் அப்படிங்கிற கணக்கில் வந்திருக்கு, 121 மில்லியன் அந்த கணக்கில் வந்திருக்கும், ஓகேங்களா? அதாவது 238.5 மில்லியன் 1901 இருந்தது 4 மடங்கு அதிகரித்து தான் வந்து 1027 மில்லியனாக மாறியிருக்கும் 2001, ஓகேங்களா? அடுத்தது வந்து, இந்தியாவின் 3 ஆண்டுகள் திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட காலம் என்னென்னா 1966 to 1969 ஓகேங்களா? அடுத்தது வந்து, சரக்கு மற்றும் சேவை வரியை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு. சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னா என்னென்னா ஜிஎஸ்டியை என்ன நாடு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படின்னா ஃப்ரான்ஸ், ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரான்ஸ், எஃப் ஆர் ஃப்ரான்ஸ், ஓகேங்களா? எஃப் கடுத்து ஜிஎஸ்சி, எஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு ஞாபகம், ஃப்ரான்ஸ்டா ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்திய நாடு, ஓகேங்களா? ஜிஎஸ்டி ஃப்ரான்ஸ். அடுத்தது வந்து, இஸ்லாமிய ஒத்துழைமை அமைப்பு அப்படிங்கிறது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1969 இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு அப்படிங்கிறது நிறுவப்பட்டது. அப்போது கல்வி என்பது நுகர்வா, முதலீடா, செலவா, வருமானமா, அனுபவமா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கல்வி என்பது நுகர்வும் முதலீடும், அதாவது நம்ம வந்து கல்வியை நுகர்ந்து, அதாவது நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறோமா, கன்சியூமர் நம்ம, அதுக்கப்புறம் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? கல்வி என்பது நுகர்வும் முதலீடும். அடுத்தது, மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பன்னாட்டு வங்கி இன் கீழ் செயல்படும் அடிப்படை மாற்றத்தை சரிசெய்யும் உதவி திட்டம் சாஃப் தொடங்கப்பட்ட ஆண்டியது. மாற்றத்தை சரிசெய்யும் உதவி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1985 மறுசீரமைப்பு, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்களா, 1985. அடுத்தது வந்து, அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியதே யார் கூற்று? திட்டமிடுதலை உட்படுத்தியதே அப்படின்னு சொன்னது யாருன்னா லைனஸ் ராபின்ஸ், ஓகேங்களா? லைனஸ் ராபின்ஸ். இப்போ வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம், என்னென்ன பார்த்துருக்கோம்னா வந்து கல்வி வந்து இந்த பொருளியல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் மனிதனையும் மற்றொரு பக்கம் செல்வத்தையும் கூறுனது யார் சொன்னாங்கன்னா ஆல்ஃப்ரட் மார்ஷல் சொல்லியிருக்காங்க. மூலதனம் வந்து குறைவாக இருந்தால் வந்து வறுமை காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னா நர்க்ஸ், ஓகேங்களா? இப்போ வந்து அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியதே அப்படின்னு சொன்னது லைனஸ் ராபின்ஸ். அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடலை உட்படுத்தியதே அப்படின்னு சொன்னது லைனஸ் ராபின்ஸ், ஓகேங்களா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு தனது செயல்பாடுகளை தொடங்கப்பட்டது அப்படின்னா 1935, ஓகேங்களா? தொடங்கப்பட்ட செயல்பாடுகளை தொடங்கியது வந்து 1935. அடுத்தது, இந்திய நாட்டின் முதல் பொதுத்துறை நிறுவனமான இந்திய தொலைபேசி தொழில் லிமிடெட், இந்திய தொலைபேசி தொழில் லிமிடெட் ஒன்றாக்கப்பட்டது. இந்திய நாட்டின் முதல் பொதுத்துறை நிறுவனமான இந்திய தொலைபேசி தொழில் லிமிடெட் ஒன்றாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இந்தியன் டெலிஃபோன் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பப்ளிக் செக்டரை வந்து எப்போ வந்து இதுவாகச்சு, இன்கார்ப்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா 1950, ஓகேங்களா? 1950. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் எவை தவறானது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்காடி விலையில் மொத்த உட்
உள்நாட்டு உற்பத்தி, அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஈக்குவல் டு காரணி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் நிகர மறைமுக வரிகள். இது சரிதானே? பாருங்கள், ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ், ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் ப்ளஸ் நெட்டு இன்டெரக்ட் டேக்ஸ். அதாவது வந்து ஃபேக்டர் காஸ்ட், அதாவது அந்த இதுக்கான காரணி ப்ளஸ் வந்து இன்டெரக்ட் டேக்ஸை சேர்த்தது தான் வந்து ஜிடிபி அப்படின்னு, ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். அது கரெக்டு தான். அடுத்தது காரணி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி, காரணி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி ஈக்குவல் டு அங்காடி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி மைனஸ் நிகர மறைமுக வரிகள். இப்போ பாருங்கள், அதையே மாற்றி போட்டிருக்காங்க. காரணி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியாக இங்கே நிகர உற்பத்தி, நிகர உற்பத்திக்கு அதே மாதிரி தான் வரும். ஈக்குவல் டு அங்காடி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி மைனஸ் நிகர மறைமுக வரிகள். அடுத்தது அங்காடி விலையில் மொத்த நாட்டு உற்பத்தி, அங்காடி விலையில் மொத்த நாட்டு உற்பத்தி இஸ் ஈக்குவல் டு அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ப்ளஸ் வெளிநாட்டிலேருந்து வரும் காரணி நிகர வருமானம். இது மூணுமே வந்து சரியானது தான். ஓகேங்களா? அப்போ மேற்கூறிய எதுவும் இல்லை தான் கரெக்டு. அடுத்தது வளரும் நாடுகளில் அதிக அளவு வறுமை ஏற்பட காரணம், வளரும் நாடுகளில் அதிக அளவு வறுமை ஏற்பட காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, வளங்களில் முன்னேற்றம் போதுமானதாக இல்லை, ரைட்டு. குறைந்த அளவு தலைவரும், நாம் வளரும் நாடுனாவே குறைந்த அளவு தலைவரும் தான் இருக்கும். அப்போ மக்கள் தொகை அடர்த்தி, ஆமாம், மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக வறுமையும் இருக்கும், வளங்களும் இருக்கா போதுமானதாக இருக்காது. குறைந்த தலைவருமானம், மக்கள் தொகை அடர்த்தி எல்லாமே வந்து வறுமைக்கான ஒரு முக்கிய காரணம்தான் வளரும் நாடுகளில். ஓகேவா? அடுத்து மாற்றியமைக்கப்பட்ட தேசிய விவசாய பாதுகாப்பு திட்டம், மாற்றியமைக்கப்பட்ட தேசிய விவசாய பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் எதுனா 2010-2011, மாற்றியமைக்கப்பட்ட தேசிய விவசாய பாதுகாப்பு திட்டம், தேசிய விவசாய பாதுகாப்பு திட்டம் 2010-2011. அடுத்தது ஜிஎஸ்டி கவுன்சிலின் தலைவராக யார் இது பண்ணுவாங்கன்னா, யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அதாவது மத்திய நிதி அமைச்சர் இருப்பார் இல்லைங்களா, அவங்க தான் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவராகவே செயல்படுவாங்க. அடுத்தது 1982 வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சிக் கழகம் டேஸுடன் இணைக்கப்பட்டது. வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சிக் கழகம் எதோட இணைக்கப்படுறாங்க, நபார்டு. ஏன்னா வந்து இதை ஒரு நபார்டுங்கிறது ஒரு அக்ரிகல்ச்சர் பேங்காக வந்து ஒன்றிணைத்து பண்ணாங்க. ஓகேங்களா? வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சிக் கழகத்தை வந்து நபார்டோடு இணைச்சிட்டாங்க. எப்போ? 1982. அடுத்து சிட்பி அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது மாதிரி ஃபுல் ஃபார்ம் கேட்டாங்கன்னா ஆக்சுவலி இங்கிலீஷில் இருக்கிறத பாருங்கள். ஆக்சுவலி வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் கரெக்டு. இந்தியா சிறுதொழில் தொழில் வளர்ச்சி வங்கி, ஏன்னா தமிழில் இருக்கிறது கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ நம்ம வந்து புக்கில் படிக்கும் போதே வந்து இங்கிலீஷில் இருக்கிறத தான் படித்தோம். இங்கிலீஷில் இருக்கிற மீனிங் பார்த்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்தது பின்வருவனவற்றில் எவை ஒரு நல்ல வரி வித அமைப்பின் இயல்புகளாக உள்ளது, எது வந்து நல்ல வரிவித அமைப்பின் இயல்பு அப்படின்னு கேட்குறாங்க. வரிகள் வந்து பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஒரு காரணியாக உள்ளது. ஆமாம், காரணியாக தான் இருக்குது. வரிகள் பொருளாதார நிலைப்புத்தன்மையை உறுதி செய்வதாக உள்ளது. ஆமாம், இதுதான் வந்து நிலைப்புத்தன்மையை வந்து உறுதி செய்யுது. அப்போ வந்து ரெண்டுமே சரி தான். ஓகேங்களா? வரிகள் வந்து பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் ஒரு காரணி, அப்புறம் நிலைப்புத்தன்மையை உறுதி செய்வதாகவும் இருக்குது. ஓகேவா? அடுத்தது வணிகவாதத்தின் கூற்றுப்படி டேஸ் மற்றும் டேஸ் ஸ்டோரிகள் இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இப்போ ஆப்ஷன் பாருங்கள், வேளாண் மற்றும் தொழில் வந்து முதல் தானே. ஓகேவா? அடுத்து வேளாண் பொருட்களை எடுத்துகிட்டு போய் தொழில் மற்றும் உற்பத்தி பண்ணுவாங்க, அதுதான் இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்த துறையாக இருக்குது, தொழில் மற்றும் உற்பத்தி. ஓகேங்களா? வணிகவாதத்தின் கூற்றுப்படி டேஸ் மற்றும் டேஸ் துறைகள் இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தொழில் மற்றும் உற்பத்தி, தொழில் மற்றும் உற்பத்தி. அடுத்தது பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு வீதத்தை, கேஷ் ரிவர்ஸ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிது, அதுங்கிறது என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா பேங்க் வந்து அந்த இதில் போய் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும் ரிசர்வ் பேங்க்கில். ஸோ வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அடுத்தது வந்து கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை, கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை, கடன் தன்மையற்ற கட்டுப்பாட்டு முறை, பணவீக்கத்தை கட்டுப்படுத்த, பணவாட்டத்தை கட்டுப்படுத்த. ஆக்சுவலி இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான் பாருங்கள்,
பண ஓட்டத்தை கட்டுப்படுத்த என்ன பண்ணணும் அப்படின்னா வங்கி வீதம் அதிகரிக்கணும். இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பணவீக்கத்தை அதிகப்படுத்த நம்ம என்ன பார்த்தோம் இருக்க ஆப்ஷனில் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு வீதத்தை அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. அதே தான் இங்கே பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் அதிகரிக்கும். அந்த ஆப்ஷன் மட்டும் மேலே பாருங்கள், கரெக்ட் சீல டூவா, அது ஆப்ஷன் ஏத ரைட் அப்ப. கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை, கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ஒரு மறைமுக முறையாக தான் இருக்கும் கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை. ஓகேங்களா, நம்ம வந்து இந்த கேஷ் ரிவர்ஸ் ரேசியோ அதுக்கப்புறம் அந்த அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறது மூலமாக வந்து மணியை வந்து கட்டுப்படுத்துவாங்க, மக்கள்கிட்ட இருக்க பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவாங்க. ஓகேங்களா, தன்மை கட்டுப்பாட்டு முறை, கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைனா ஒரு மறைமுக முறை, கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைனா அது வந்து நேரடி முறைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பண வீக்கத்தை கட்டுப்படுத்த என்ன பண்ணணுமாம்மா, வங்கி வீதம் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. பண வாட்டத்தை கட்டுப்படுத்த வங்கி வீதம் குறையும். வங்கி வீதம் குறைஞ்சா எல்லாருமே வந்து லோன் வாங்குவாங்க, இன்ட்ரெஸ்ட் நம்ம கம்மியாக இருக்கும், லோன் வாங்குவாங்க, அப்போ பணம் எல்லாத்துக்கிட்டையும் அதிகமாக போய் புழக்கமாகும். ஓகேவாங்களா. அடுத்தது பேசிக் கூட்ஸ், இதில் வந்து அடிப்படை பண்டங்கள். அடிப்படை பண்டங்கள் என்ன பாருங்கள், மகிழ்வுந்தா இல்லை, பிளைவுட்டா, சிமெண்ட்டா, என்னென்னு பார்த்தோம்னா இயந்திரங்களா அப்படின்னு பார்த்தோம்னா சிமெண்ட்டு தான் அடிப்படை பண்டம், சிமெண்ட்டு தான் அடிப்படை பண்டம், அதை வச்சு தான் எல்லாமே பண்ணுவாங்க. மூலதன பண்டம், மூலதன பண்டம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், மகிழ்வுந்தில், பிளைவுட்டில், இந்த இயந்திரங்கள் இதில் பண்ணால் இயந்திரங்களில் தான் நம்ம மூலதனம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்ம கூட்ஸில் ரெடியாகும். ஓகேங்களா. அடுத்தது நுகர்வு பண்டம், நுகர்வு பண்டம்னா என்ன, ஒரு மகிழுந்து, மகிழுந்துன்னா என்ன, கார், கார் அப்படிங்கிறது ஒரு நுகர்வு பண்டம் தானே, எல்லாமே கன்சியூமர்ஸ் வாங்குற அந்த மாதிரி பண்டம் தானே. அடுத்தது இடைநிலை பண்டங்கள் என்ன, பிளைவுட், பிளைவுட் வந்து யாரும் பிளைவுட்டாக வாங்குறது கிடையாது, அது வந்து ஒரு டோராவோ அந்த மாதிரி தான் வாங்குவாங்க, அதனால் ஒரு அது இடைநிலை பண்டம்னு சொல்கிறாங்க. அனைத்து பாடப்பிரிவிலும் ஒரு கண்டுபிடிப்பு உண்டு, எந்திரவியலில் சக்கரமும் அறிவியலில் தீயும் அரசியலில் வாக்கு சீட்டும் இருப்பது போல பொருளியல் மனித சமுதாய வாழ்க்கையில் வாணிகத்தில் பணம் ஒரு முக்கிய கண்டுபிடிப்பு, மற்றவைகள் அனைத்தும் அதை சார்ந்தே உள்ளன என்று கூறியவர் யாருன்னா க்ரௌத்தர். க்ரௌத்தர் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது பணம் வந்து ஒரு முக்கிய கண்டுபிடிப்பு பொருளியல்ல அப்படின்னு சொன்னது யார், க்ரௌத்தர். ஓகேங்களா, காசு க்ரௌத்தர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த வருடம் இந்திய மருத்துவ ஆய்வு கவுன்சிலின் உணவு சிறப்பு குழு ஒரு மாதிரி இந்திய ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவைப்படும் கலோரி அளவுகளை கணக்கிட்டதுன்னா 1968 ஓகேங்களா, 1968 தான். அடுத்தது வந்து பாலின வளர்ச்சி குறியீட்டை, அதாவது ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித மேம்பாட்டு குறியீட்டை HDI கொண்டு ஆண் பெண்